ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் இட்லி வந்து எப்படி செய்கிறது அதுவும் ரொம்ப ஈஸியாக அதுவும் ஒரே ஒரு ப்ராசஸில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் ஸோ நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து அரைக்கும் போது அரிசி பருப்பு இதெல்லாம் தனியாக ஊற வச்சு தனியாக நம்ம அரைப்போம் இல்லையா இன்றைக்கி நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு முறை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இட்லி அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா புழுங்கல் அரிசி நான் இன்றைக்கி நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தேன் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சப்போஸ் சில பேருக்கு வந்து பச்சரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசி அஞ்சு பங்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பங்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் தான் கணக்கு இப்போ இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கழுவிடணும் ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா கூட கழுவிக்கலாம் அப்படின்னு நம்ம தண்ணியில் ஊற வைப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ தண்ணி வந்து அரைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ ஓரளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டு இப்போது கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒரே கிரைண்டரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரே கிரைண்டரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் இன்னும் குவான்டிட்டி நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு இடம் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த தண்ணியுமே நல்லா சில்லுன்னு இருக்கும் ஸோ மோட்ருமே நம்மளுக்கு ஹீட் ஆகாமல் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் அரைக்கும் அதே சமயம் நம்மளுக்கு ஹீட் ஆகாமல் நல்லாவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அரைக்கிறதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் ஏன்னா நமக்கு உளுந்து அரிசி தனித்தனியாக போட்டு அது ஒரு இருபது நிமிஷம் இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லையா இது அந்த அளவுக்கு ஆகாது டோட்டலாகவே இருபது நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்து அரைஞ்சி வந்துருச்சு நமக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சில் தண்ணியவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம இடையில இடையில மட்டும் தள்ளி விட்டுக்கோங்க அதே மாதிரி இதில் நமக்கு நிறைய தள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே இதில் போட்டதுனால மாவும் வந்து நிறைய இருக்கு இல்லையா அதனால தள்ளுறதுக்குமே அவ்வளோ அவசியம் இல்லை ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வலுவழுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து அந்த ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொடி ரவை அதுக்காக ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் நல்ல பொடி ரவை இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் இருந்தால் போதும் ஸோ ரொம்பவும் வலுவழுப்பாக அரைச்சிட்டீங்க அப்படின்னாலும் இட்லி ஊற்றும் போது அது பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துட்டு நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்பயும் நீங்கள் மாவு எப்படி அரைப்பீங்களோ அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மாவு ஃபுல்லாத்தையுமே நம்ம வலிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கிரைண்டர்ல நீங்க அரைக்கும் போதே உப்பு வந்து சேர்க்கறதா இருந்தா சப்போஸ் உங்களுக்கு கல்லுப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே கூட நீங்கள் கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல மறந்துட்டேன் அதனால் மாவை எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கோங்க ஸோ எப்பயுமே மாவு வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக கிண்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அரிசி பருப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் ஸோ அதனால மிக்ஸிங்கில் ரொம்ப பிரச்சனை இருக்காது சும்மா லைட்டாக மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவுணும் இல்லையா அந்த கிரைண்டருக்கு தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி இருந்தேன் ஸோ அதனால லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நல்லா லைட்டாக தண்ணி வச்சுட்டு தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நான் ரெண்டு பிரிவாக ரெண்டு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ நாளைக்கு வந்து நமக்கு இட்லி அவிக்கக்கூடிய சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ மாவு வந்து காலையில் எப்படி பொங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மாவு வந்து நல்ல பொங்கி வந்திருக்கு ஏன்னா நம்ம ஒன்றாவே அரைச்சோம் ஸோ இட்லி எப்படி வரும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இட்லி பார்த்திங்க அப்படின்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே அந்த இட்லி கல் மாதிரி இருக்கும் ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இட்லி வந்து கொஞ்சம் சப்பை சப்பையாக இருக்கும் ஸோ அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாவை வந்து மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் மாவு எப்படி எடுத்து நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இட்லி அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ அது அறுக்காமல் இருக்கிறதுக்காக லெமன் இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு துளி வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் அந்த இட்லி கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வெந்து வரும் ஸோ இப்போ வந்து ஒரு தட்டு வந்து நான் வச்சுக்கிறேன் அதே மாதிரி நிறைய வந்து மேலே வர மாதிரி ஊற்றிடாதீங்க அந்த குழியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு தட்டுமே நம்ம ஊற்றிக்கலாம் அதே மாதிரி அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வைக்காம கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இட்லி வந்து வரும் அதே மாதிரி ஒரு ஏழுலருந்து எட்டே எட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக வந்து இட்லி வெந்துடும் ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டைமை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஸோ கரெக்டாக இருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி வச்சு தொட்டு பார்க்குறதா இருந்தால் கூட ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இட்லி வந்து நம்ம தட்டை எடுத்துட்றோம் எடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இட்லி வந்து பின்னாடி இருக்கிற துணியில் லைட்டாக வந்து உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அதுவும் ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து இப்போ தான் முத முறையாக இட்லி அவிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணியை தொட்டுட்டு அதில் லைட்டாக தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இட்லி வந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த இட்லியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தனித்தனியாக நம்ம வந்து அரிசி பருப்பு அரைச்சி எடுக்கும்போது எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் பிச்சும் காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு இட்லி எடுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ரொம்ப பஞ்சு மாதிரி இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு சில நேரங்களில் இட்லி மாவு அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் ஒரு இருபதே நிமிஷத்தில் இந்த அரிசியும் பருப்பும் நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ